ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன திடீர்னு நான் வந்திருக்கேன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஜெய்சிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். அதாவது 20K ரீச் பண்ணதுக்காக அவளுக்கே தெரியாமல், அவளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டிருந்த விஷயம், அவளுக்கே தெரியாமல் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். அதை வந்து தெரியாமல் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து அவள் வெளியே போயிருக்கா, ஸோ அவளுக்கு இந்த விஷயமே தெரியாது. இப்போ தான் அதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், அதை பேக் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட காமிச்சிடலாம், இருங்க. இதுதான் அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு, கேனான் 200D Mark II. ஸோ இதுதான் ரொம்ப நாளாக அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா. ரொம்ப நாளாக இப்போ தான் அதுக்கு டைம் வந்திருக்கு, அது அதுக்கு ஒரு டைம் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து 20K ப்ரைஸ் பண்ண போகிறோம், கிஃப்ட் பண்ண போகிறோம். அதையும் ஷூட் பண்ணுவேன், இந்த சர்ப்ரைஸாக கொடுக்குறதையும் நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன். ஃபைனலாக எப்படி இருந்தாலும் அவளுக்கு தெரியதான் போகுது, அவள் தான் எடிட் பண்ண போகிறா வீடியோவை. இருந்தாலும் இது சர்ப்ரைஸாக கொடுக்கும்போது சர்ப்ரைஸாக இருக்கும். அவளுக்கு தெரியாது, வாங்குறதுன்னு தெரியாது, ஐடியாவே இல்லை அவளுக்கு, ஐடியா சுத்தமாக ஐடியா கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், செம்மையாக கொடுக்கலாம். நான் பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஓகே, நான் இப்போ வந்து பேக் பண்ணலாம். ஓகே, பக்காவாக பேக் பண்ணியாச்சு. அது மேலே ஒரு ரோஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிடலாம். ஓகே, பேக் பண்ணி முடிச்சாச்சு. ஈவினிங் வந்தோடனே சர்ப்ரைஸ் பண்ணி அசத்திடலாம். அப்புறம் உங்கள்கிட்டலாம் ஒன்று சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்னென்னா, 20K வந்ததுக்கு தான் நம்ம இது கொடுக்க போகிறோம் இல்லையா. என்னென்னா, இது 20K வந்ததுக்கு இந்த அளப்புற பண்ணுறாங்க அப்படின்லாம் நீங்கள் யாரும் நினைக்க வேணாம். ஏன்னா இந்த 20K எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதாவது ஒரு செலிபிரிட்டியாக இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்குலாம் ஒரே நாளில் 20K என்ன 200K கூட ரீச் பண்ண முடியும். ஆனால் எந்த வித பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒரு சாதாரண உங்கள் வீட்டு பொண்ணு, உங்கள் அக்கா, அவங்க தங்கச்சி அப்படின்னு நினச்சிக்கோங்க, அந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். அதனால தான் நான் வந்து இவ்வளோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 10K வந்தப்போ கூட நான் கொடுத்துருக்கேன், அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க கிஃப்ட் என்ன கொடுத்தேன்ட்டு. அதே மாதிரி இப்போது இது கொடுத்துருக்கேன், என்னால் முடிஞ்சது வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பேன். நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருக்கேன். உங்கள்கிட்ட கேட்குறது அதுதான், நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. செலிபிரிட்டி இல்லை, ஆனால் செலிபிரிட்டி ஆகணும்லாம் ஆசை கிடையாது, நீங்கள் சப்போர்ட் பண்ணால் போதும். இப்போ ஒரு செலிபிரிட்டி இருந்தால் அவங்களுக்கு வந்து இது பெரிய விஷயம் கிடையாது, நமக்கு பெரிய விஷயந்தான். ஓகே, உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயும் தேவை, கொடுத்துட்டே இருங்க. மற்றபடி என்ன, வீடியோலாம் போடுற வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, அதுதான் பெரிய விஷயம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யார் பார்த்துட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ்லாம் கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அட்லீஸ்ட். ஓகே, ஈவினிங் வந்து நம்ம கிஃப்ட் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணி அசத்துவோம். ஓகே, டைம் 7:30 ஆச்சு, வர்ற டைம் வெயிட் பண்ணுவோம். 3 hours later. இந்த வழியாக தான் வருவா, ஏற்கனவே ஃபோன் பண்ணிட்டா நான் வந்துட்டு இருக்கேன்னு. ஸோ எனி டைம் எக்ஸ்பெக்டட், வந்துட்டா வந்துட்டா வந்துட்டா, மக்களே மக்களே வந்தாச்சு. ஓகே, ஜெய்சி வந்தாச்சு. இப்போ நான் போய் டோர் ஓப்பன் பண்ண போகிறேன். நான் வந்து டோரை திறக்க போகிறேன், என் பையனை வச்சு இந்த வீடியோ கவர் பண்ணலான்னு. இந்தா அப்பு, நீ எடு, இந்தா நீ எடு. அப்படியே என்னன்னு தெரியாதா? எப்படி இருக்கு? என்னது இது? என்னது
என்ன கேட்ட? ஆமா, என்ன கேமரா அது? Canon. Canon னு தெரியுதா டே? Canon னு தெரிஞ்சு பேக் வாங்கி வச்சிருக்கே. எல்லாமே இருக்கு, பேக், அடாப்டர், எல்லாம் ஒண்ணு. வணக்கதான் 20K வந்துட்டல, அதுக்காக அவங்களுக்கு தான் நீ தேங்க்ஸ். ஓ, 20K கிஃப்டா? ஆமா, 20K கிஃப்டா. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். இது வாங்கிட்டு வந்தவொடனே அவங்களுக்கு காமிச்சிட்டேன். காமிச்சிட்டு நீ நீ ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் வாங்கினேன். ஆஃபீஸ்ல இருந்து கிளாஸ்க்கு போனல, மேக்கப் பார்த்து வச்சிட்டேன். மக்களே, நான் போட்டோகிராஃபர். ஜெயிச்சிட்டோமாரா? ஜாலியாக இருக்குது. எப்போ இதில் ஃபோட்டோ எடுப்பேன்? நான் ஃபோட்டோஷூட் பண்ணுவேன் மக்கள், நான் ஃபோட்டோஷூட் பண்ணுவேன். நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர். இப்போ ஃபோட்டோஷூட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கு. எங்கே நீ கழுத்தில் மாட்டுறது? எங்கே கையிலே பிடிக்க முடியலன்னுவாங்களா? அது இதுதான் அது. ஆமாம் டேடி, கழுத்தில் மாட்டுறது எல்லாம் இருக்குது. எவ்வளோ டேடி இது? சொல்லி ஆகணுமா? 60,000 நான் பார்த்தேன், ஏற்கனவே நான் பார்த்து வச்சிருக்கேன். 60,000 கேமரா ரேட்டு, அதுக்கப்புறம் அசசரிஸ்லாம் சேர்த்து 62.5 வந்துடுச்சு. 2,000 ஜாஸ்தி ஆயிடுச்சா? 62,500. மக்களே, விலை என்ன விலை என்னன்னு கேட்பீங்களே? விலையும் சொல்லியாச்சு. கேப்பீங்களா? எங்க தெரியுமா வாங்கினேன்? வடபழனி பக்கத்துல ஒரு முத்தப்புறத்துக்கும் வடபழனி பஸ் ஸ்டாண்ட் தாண்டி லெஃப்ட் சைட்ல ஒரு கடை இருக்கு, ஜெய் கிளாமர் இருக்குல்ல, போனியா? அது தாண்டி பிக் பஜார் கிட்ட. மக்களே, எங்க அப்பா எனக்கு கேமரா வாங்கி கொடுத்துருக்காரு. மக்களே, என்ன நான் சொல்றது? நான் என்ன கை மாறு செய்ய போறேன்? ஒரு மாதம் செய்வானா? இல்லை இல்லை இல்லை, நல்லா வந்து வளர்ந்து ஒரு ஃபீல்டில் நீ பெரிய ஆளாகணும், தென் யூடியூப்பில் ஒரு ஐக்கான் ஆகணும், அது போதும். மக்களோட சப்போர்ட் இருக்குது, நான் சொல்லிட்டேன், அவங்ககிட்ட பேசிட்டேன் நான் இதுக்கு முன்னாடி. அந்த வீடியோலாம் நீ எடிட் பண்ணும்போது பாரு, என்ன நீ தான் பார்க்கணும், எடிட் பண்ணும்போது பார்த்துட்டு தெரியும். மக்களே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஒரே இது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணாமல் பார்க்காதீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் என்ன பேச விடுறியா? அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாலும் எல்லா வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். என்ன வலிக்குது? சிரிச்சு 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 தானே வலிக்குது? வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். ஓகே, எனக்கு பசிக்குது, கேமரா வாங்கி கொடுத்த ட்ரீட் அங்க. அமைதி அமைதி, சத்தத்தை காணும். அமைதியோ அமைதி, பார்த்துங்க நான் சாப்பிட போறேன். டேடி எனக்கும் சேர்த்து எதனா ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, எனக்கு தெரியும். இட்ஸ் அன்பிலீவபிள், அன்பிலீவபிள் மக்களே. ஜாலியாக இருக்குது. எப்போ இதெல்லாம் நடந்ததுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. என் கண் லைட்டாக கலங்குது, ஆனாலும் நான் வந்துட்டு அடக்கி வச்சுக்கிட்டேன். கண் வேர்க்குது. இனிமே தான் வந்துட்டு இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இதிலேருந்து நான் வந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறேன், ஓகேவா? இப்போ வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோட்டோஸ் எடுத்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஜாலியாக இருக்கேன். டேடி என்னென்னலாம் ஸ்டார்டிங்கில் பேசியிருக்காப்பிலன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும். பேக்கெல்லாம் பலமாக கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. 20K ரீச் ஆகிருக்கும். எல்லாம் உங்களால் தான், உங்களால் தான் நான். நீங்கள் இல்லைனா நான் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் மக்களே. ஏதேதோ என்னமோ வந்துட்டு உளறிட்டுருக்கேன், அதை வந்துட்டு கண்டுக்காதீங்க. நான் வந்துட்டு இப்போ போயிட்டு கேமராவை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஜாலியாக இருக்குது, எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குது. இதை பார்த்தோன்னே நான் நினச்சி கூட பார்க்கல. நான் வந்துட்டு கிளாஸ்க்கு வந்துட்டு அக்காவுக்கு அசிஸ்ட் பண்ண போயிட்டுருக்கேனா, ஸோ அதனால் காலையிலேருந்து நான் வீட்டில் இல்லை. நான் வீட்டில் இல்லாத டைம் எங்கள் டேடி என்னென்னமோ வேலை பார்த்துருக்காரு. யாரும் யாரும் போயிட்டு வந்தீங்க டேடி? தனியாக போனீங்களா? எங்கள் டேடி பாருங்க, தனியாக போயிட்டு கேமரா பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டிங்களா டேடி? கேமரா ஈ அங்கே பாருங்க, அது எங்கள் பழைய கேமரா, நிக்கான். அந்த கேமரா வந்துட்டு என்னாச்சு டேடி? அது வயசு ஆயிடுச்சு. அது வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் லைக் இல்லாமல் போயிடுச்சு. அதுலேருந்து எனக்கு ஒரு ஏக்கமாக இருந்துச்சு. கேமரா சேஞ்ச் பண்ணணும் சொல்லிட்டியா? ஆக்சுவலி நாங்கள் வீடு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் மக்களே. உங்களுக்கு வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் இப்போ நான் உட்காந்துருக்கிறத பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஹோம் டூர் கண்டிப்பாக நான் போடுவேன். கண்டிப்பாக இந்த வீட்டில் உங்களுக்கு ஹோம் டூர் இருக்குது, நான் போடுவேன். நான் வந்துட்டு வீடு காலி பண்ணுறது வந்துட்டு ஒரு எப்போ டேடி, ஒரு 2 weeks முன்னாடியே, 2 weeksில்
வீடு வேற பார்த்து நாங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி வந்துட்டோம், அதனால உங்ககிட்ட ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ண முடியல. எதனால் வீடு சேஞ்ச் பண்ணோம் தெரியுமா? என் தம்பி வந்துட்டு புது வண்டி வாங்கியிருக்கான். அந்த விலாக் நீங்கள் வந்துட்டு தனியாக பார்ப்பீங்க, இதுக்கப்புறம் பார்ப்பீங்களா இதுக்கு முன்னாடி பார்ப்பீங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. சும்மா ஒரு ப்ளாக் எடுத்திருந்தேன், என் தம்பி புது வண்டி வாங்கியிருக்கான் அப்படின்ட்டு. வண்டி வைக்கிறதுக்கு ப்ராப்பரான பிளேஸ் இல்லை எங்களோட பழைய வீட்டில், அதனால் அதனால ஒரே பிரச்சனையாக இருந்துச்சா, சரின்ட்டு இந்த வீட்டுக்கு மாறி வந்துட்டோம். இந்த வீட்டில் வந்துட்டு எனக்கு ஒரு தனி ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரே குட் நியூஸாக இருக்கு எனக்கு. மக்களே, இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு, இல்லாதவங்களுக்கு பல வீடு. நினச்சா நம்ம வீடு மாறுவோம். சின்ன வீடு போவோம், பெரிய வீடு போவோம், பங்களா போவோம், குடிசு வீடுக்கும் வருவோம், எங்கேனாலும் இருப்போம், எங்க வேணாலும் இருப்போம், ஃபிளெக்சிபிளா இருக்கணும். எல்லாத்தையும் ஏத்துக்கிற வேண்டிய சீக்கிரம் நான் சொந்த வீடு வாங்கிட்டேன் அப்படின்னா சொந்த வீட்டுக்கு போகணும். வாங்கிட்டேன்னா வாங்கு, வாங்கினா வாங்கி நீ சந்தோஷமா இருந்தா. ஓகே ஓகே, ரொம்ப பேசாதீங்க, போயிட்டு போட்டோ எடுக்கலாமா? நான் ரொம்ப பேசலாமா? சரி.